மாதம் 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 சம்பளம் வந்து எந்த இதுக்கு போடுறதுல பிடிக்கிறதில்ல. மாதம் மாதம் வந்து ஆஃபீஸில் வந்து சொல்லி சொல்லி தான் நாங்கள் மாதம் மாதம் சம்பளம் வாங்கிட்டு இருக்கோம் நாங்கள். பழனிக்கோவிலில் வேலை செய்யும் தனியார் செக்யூரிட்டிகளுக்கு சம்பளம் வழங்காததால் வேலையை புறக்கணித்து கோவில் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு செக்யூரிட்டிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஸ்கூல் திறந்திருக்காங்க, இந்த ஸ்கூலுக்கு வந்து பணம் கட்டுறதுக்கு இந்த நாங்கள் வேலை செஞ்சு இந்த சம்பளம் வந்தால் தான் நாங்கள் வந்து பணம் கட்ட முடியும். கேட்டால் வந்து சம்பளம் போடுவோம் ரெண்டாந்தேதி போடுவோம் மூணாந்தேதி போடுவோம் இப்படியே சொல்லிட்டு இருக்காங்க. திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலுக்கு தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருகின்றனர். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு திருச்சியை சேர்ந்த நியூ செக்யூரிட்டி ஃபோர்ஸ் என்ற தனியார் பாதுகாப்பு நிறுவனத்துடன் கோவில் நிர்வாகம் ஒப்பந்தம் செய்து கொண்டது. இந்த நிறுவனத்தின் மூலம் 135 ஊழியர்கள் பழனி கோவில் ரோப்கார் படிப்பாதை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் நியூ செக்யூரிட்டி ஃபோர்ஸ் என்ற நிறுவனம் பழனி கோவிலில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட ஊழியர்களுக்கு கடந்த 3 மாதங்களாக சம்பளம் வழங்கவில்லை என புகார் எழுந்துள்ளது. இந்த டெம்பர் எடுத்து 11 மாதம் ஆகுது. இந்த 11 மாதத்தில் வந்து எந்த ஒரு நடவடிக்கை சரியான ஒரு இது எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை, ஒரு இது இல்லை. இந்நிலையில் அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இன்று பழனி கோவில் தலைமை அலுவலகம் முன்பு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் பழனி கோயிலில் வேலைகள் பாதிக்கப்பட்ட நிலையில் அங்கு பதற்றமான சூழல் நிலவியது. இதுக்கு வந்து ரொம்ப பாதிக்குது. ஸ்கூல் திறந்திருக்காங்க, இந்த ஸ்கூலுக்கு வந்து பணம் கட்டுறதுக்கு இந்த நாங்கள் வேலை செஞ்சு இந்த சம்பளம் வந்தால் தான் நாங்கள் வந்து பணம் கட்ட முடியும். இந்த பணத்தை வந்து தரமாட்டேங்கிறாங்க, சம்பளம் போட மாட்டேங்கிறாங்க. 3 மாதத்துக்கு ஒரு ட்ரிப் ஆஃபீஸில் வந்து வந்து சொல்லி சொல்லி தான் நாங்கள் சம்பளம் வாங்க வேண்டியதாக இருக்குது. கேட்டால் வந்து சம்பளம் போடுவோம் ரெண்டாந்தேதி போடுவோம் மூணாந்தேதி போடுவோம் இப்படியே சொல்லிட்டு இருக்காங்க. ரெண்டாந்தேதி மூணாந்தேதி இப்படியே சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஒழிஞ்சு எங்களுக்கு சம்பளம் போடுறதாக இல்லை. அதே மாதிரி எந்த ஒரு நிர்வாகமும் வந்து எங்களை வந்து டெபாசிட் கட்டி எங்களை நீங்கள் தூட்டி பாருங்கள் வேலை செய்யுங்க அப்படின்னு சொன்னது இல்லை. இந்த நிர்வாகம் மட்டும்தான் வந்து 10,000 ரூபா பணம் கட்டி எங்களை வந்து வேலை செய்ய சொல்லி சொல்லிச்சு. நாங்கள் பணத்தை கட்டிட்டோம் கட்டி அவங்க வந்து ஒரு இது ரெஸ்பான்ஸ் தரமாட்டேங்கிறாங்க, செய்ய மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு வந்து மாசம் எங்களுக்கு வந்து கோயில் வந்து நீங்க வேலை செய்வீங்களா இல்ல நீங்க வந்து தனியார் இதுல நியூ செக்யூரிட்டில வந்து வேலை பாக்குறோம். நியூ செக்யூரிட்டி ஸ்போர்ட்ஸ்ல வந்து வேலை பாக்குறோம். எங்களுக்கு வந்து மாசம் மாசம் சம்பளம் வந்து எங்களுக்கு கரெக்டா வந்து வந்துடணும். நாங்க மாசம் மாசம் நாங்க கரெக்டா டியூட்டி பார்த்துட்டு இருக்கோம். நாங்க எந்த செக்யூரிட்டி எந்த தப்பும் செய்யறதுல குடிக்கிறது இல்லை. எல்லாரும் வேலைக்கு போயிருக்கீங்களா? எல்லாருமே வந்துட்டீங்க? எல்லாருமே வந்து நின்றுட்டு இருக்கோம். எங்களுக்கு சம்பளம் வந்து போடுறதுக்காக நின்றுட்டு இருக்காங்க. 3 மாசம் ஆச்சு சம்பளம் போடுறாங்க. பிஎஃப் யாருமே போடுறது இல்லை, பிடிக்கிறது இல்லை. கேட்டா போட்டுட்டேன் சொல்றாங்க. ஆனா யாருக்குமே வந்து பிஎஃப் யாருக்கும் யாரெல்லாம் பிடிக்கல செய்ய கிடையாது. பணம் 10,000 ரூபா கட்டிட்டு கொடுத்துருக்கு, 30 பேருக்கு கொடுத்துருக்கு, 40 பேருக்கு கொடுத்துருக்கோம்னு சொல்லிட்டாங்க. ஆனா வந்து யாருக்கும் சேர கிடையாது. யாரை கேட்டாலும் வந்து எங்களுக்கு வரலன்னு சொல்றாங்க. ஒழிஞ்சு இவங்க மட்டும்தான் சொல்றாங்க, எங்க செக்யூரிட்டிகளுக்கு வந்து யாருக்கும் வந்து பணம் சேர கிடையாது. சரி, ஓகே.